ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியில் மொகலாயர்களில் வந்து பாபர் ஹுமாயூன் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மொகலாயர்களில் யார் யார் வருவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாபர் வருவாங்க, அவங்களுக்கு அடுத்து ஹுமாயூன் வருவாங்க, அவங்களுக்கு அடுத்து பார்த்தோம்னா அவங்களோட மகன் அக்பர். இந்த இதில் வந்து அவங்கவுங்க மகன்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வருவாங்க. இடையில வந்து ஷெர்ஷா பற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஹுமாயூனுக்கு அப்புறம் அவங்க மகன் அக்பர் தான் வருவாங்க. அவங்களுக்கு இடையில நமக்கு வந்து ஷெர்ஷா பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர் வருவாங்க. ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜகான், ஷாஜகானுக்கு அப்புறம் ஔரங்கசீப். இவங்க தான் வந்து நமக்கு மொகலாயர்கள் வருகையில் வந்திருக்கிறவங்க. யாராருன்னா பாபர், ஹுமாயூன், ஷெர்ஷா, அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், ஔரங்கசீப். இவங்க தான் வந்து நமக்கு மொகலாயர்களில் வர்றவங்க. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா பாஷா அப்படின்ட்டு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னம்னாக்கா பிங்கிறது பாபர், ஹச்சுங்கிறது ஹுமாயூன், ஏங்கிறது அக்பர், ஜே வந்து ஜஹாங்கீர், எஸ் வந்து ஷாஜஹான், ஏ வந்து ஔரங்கசீப். இதில் ஹுமாயூனுக்கும் அக்பருக்கும் இடையில நமக்கு ஷெர்ஷா பற்றி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஷெர்ஷா கூட யோசிச்சு கொடுத்துருக்கேன். மொகலாயர்களில் வந்து வர்றவங்க இவங்க தான். பாபருக்குரிய ஆட்சி காலம் பார்த்தோம்னா கிபி 1526 கிபி 1530 வரைக்கும். ஹுமாயூனோட ஆட்சி காலம் பார்த்தோம்னா கிபி 1530 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் வந்து அவங்க ஆட்சி செஞ்சுருக்க மாட்டாங்க. கிபி 1555 கிபி 1556 வரைக்கும் ஹுமாயூன் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்து வந்து அக்பர் வருவாங்க. அக்பரோட காலம் பார்த்தோம்னா கிபி 1556 கிபி 1605 வரைக்கும். அவங்களுக்கு இடையில நமக்கு வந்து ஷெர்ஷா பற்றி சொல்லியிருப்பாங்க. ஷெர்ஷாவோட காலம் வந்து கிபி 1540 அடுத்து வந்து ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட காலம் வந்து கிபி 1605 கிபி 1627. ஷாஜஹானோட காலம் வந்து கிபி 1628 கிபி 1658 வரைக்கும். அடுத்து ஔரங்கசீப்போட காலம் பார்த்தோம்னாக்கா கிபி 1658 கிபி 1707. இதில் வந்து நான் இந்த வீடியோவில் பாபர் பற்றியும் ஹுமாயூன் பற்றி மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாபர் பற்றி பார்ப்போம். பாபரோட ஆட்சி காலம் வந்து கிபி 1526 கிபி 1530 வரைக்கும். இவங்க வந்து நம்ம எப்படி வந்து மொகலாயர்கள் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பஞ்சாபோட ஆளுநர் தௌலத் கான் லோடியோட வேண்டுகோளை ஏற்று தான் வந்து பாபர் வந்து இந்தியாவுக்கு எதிராக படையெடுத்து வருவாங்க. பாபரோட முழு நேம் பார்த்தோம்னாக்கா ஜாகிருதீன் முகமது பாபர். பாபரோட முழு நேம் வந்து ஜாகிருதீன் முகமது பாபர். இவங்க வந்து கிபி 1483 மத்திய ஆசியாவில் உள்ள பர்கானா நிலப்பகுதியில் உமர் ஷேக் மிர்சாங்கிறவங்களுக்கு மூத்தமானா பிறந்திருப்பாங்க. எங்கன்னா எப்பனா கிபி 1483 மத்திய ஆசியாவில் இருக்கிற பர்கானா நிலப்பகுதி ஆட்சி செய்த உமர் ஷேக் மிர்சாங்கிறவங்களுக்கு மூத்த மகனாக பிறந்திருப்பாங்க. இவங்க பார்த்தோம்னா தந்தையின் வழியில் துருக்கியை சார்ந்த தைமூர் இனத்தையும் தாய் வழியில் மங்கோலிய இனத்தை சேர்ந்த செங்கிஸ்கான் இனத்தையும் வழித்தோன்றலாக இவங்க கொண்டிருந்தாங்க. இவங்க வந்து கிபி 1494 அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 11 வயதில் பர்கானாவோட ஆட்சி பொறுப்பேற்றாங்க. பாபர் வந்து கிபி 1494 அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 11 வயசில் பர்கானாவோட ஆட்சி பொறுப்பை ஏற்றாங்க. அடுத்து இவங்களோட படையெடுப்புகள். இப்ராஹிம் லோடியை வந்து அவங்க வந்து பானிபட்ங்கிற இடத்துல தான் வந்து எதிர்த்து போரிடுவாங்க. எதிர்த்து போரிட்டு அவங்கள வந்து வெற்றி கொள்வாங்க. அதுதான் வந்து முதல் பானிபட் போர்னு சொல்கிறாங்க. அது காரணம் பார்த்தோம்னா கிபி 1526 முதல் பானிபட் போர் வந்து கிபி 1526 ஏப்ரல் 21 கிபி 1526 ஏப்ரல் 21 தான் வந்து பானிபட்ங்கிற போர்க்களத்தில் டெல்லியை ஆட்சி செய்த இப்ராஹிம் லோடியை வந்து தோற்கடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து மொகலாயர்கள் வந்து ஆட்சி செய்கிறது தொடங்குது. பாபர்களோட பீரங்கி படை தான் வந்து இந்த போரில் முக்கிய பங்கு வகிச்சுது. இந்த முதலாம் பானிபட் போரில் பாபரோட பீரங்கி படை தான் முக்கிய பங்கு வகிச்சது. இப்ராஹிம் லோடி வந்து கொல்லப்பட்டார். முகலாய பேரரசிற்கு அடித்தளத்தை பாபர் இந்தியாவில் உருவாக்கினார்.
அடுத்து பானிபட் போர்ல வந்து பாபர் வெற்றி பெற்றாலும் அவங்கள மேவார ஆட்சி செய்த ராஜபுத்திர மன்னர் ராணா சங்கா வந்து பெரும் சவாலாக இருந்தாங்க. பானிபட் போர்ல வந்து பாபர் வெற்றி பெற்றாலும் அந்த சமயத்துல மேவார ஆட்சி செய்த ராஜபுத்திர மன்னர் ராணா சங்கா வந்து பாபருக்கு பெரும் சவாலா இருந்தாங்க. அப்ப 1527 கிபி 1527 கான்வா போர் நடக்குது. அவங்க ஆட்சி ஏற்றது கிபி 1526. அடுத்த வருஷமே கிபி 1527 கான்வா போர், கான்வாங்கிற இடத்துல ராணா சங்காவை தோற்கடிச்சிருவாங்க. அவங்க வந்து ஆட்சி ஏற்றது கிபி 1527. அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க ஆட்சி ஏற்றதா கிபி 1526. அதுக்கு அடுத்த வருஷமே கிபி 1527 கான்வாங்கிற இடத்துல ராணா சங்காவை தோற்கடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் கிபி 1528 சந்தேரி போர். சந்தேரி போர்ல பார்த்தோம்னா மாலவத்தி ஆட்சி செய்த மேதினிராயை தோற்கடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிபி 1527 கான்வா போர், யாரை தோற்கடிக்கிறாங்கன்னா ராணா சங்காவை. அடுத்து கிபி 1528 சந்தேரி போர், அப்ப யாரை தோற்கடிக்கிறாங்கன்னா மாலவ மன்னர், மாலவத்தை ஆட்சி செய்த மேதினிராய் அவங்கள தோற்கடிக்கிறாங்க. அடுத்து கிபி 1529 அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தோம்னா காக்ரா போர். இந்த போர்ல வந்து முகமது லோடியை தோற்கடிச்சு முகலாய பேரரசை இந்தியாவோட நிலைநாட்டுறாங்க. அவங்க வந்து ஆட்சி செய்த காலம், தொடங்கின காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிபி 1526. அதுக்கு அடுத்த வருஷம் கிபி 1527 கான்வா போர்ல ராணா சங்காவை வெற்றி கொள்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் கிபி 1528 சந்தேரி போர்க்களத்துல மாலவத்தி ஆட்சி செய்த மேதினிராயை வந்து வெற்றி கொள்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் கிபி 1529 காக்ரா போர்ல முகமது லோடியை தோற்கடிக்கிறாங்க. அடுத்து வந்து வரலாற்றில் பாபர். இவங்க பார்த்தோம்னாக்கா துசுக்கி பாபரி அல்லது பாபரின் நினைவுகள் அப்படிங்கிற அவங்களோட தன் சுயசரிதையை வந்து துருக்கிய மொழியில எழுதியிருக்காங்க. பாபர் வந்து துசுக்கி பாபரி அல்லது பாபரின் நினைவுகள்ங்கிறத வந்து துருக்கிய மொழியில், இது ரொம்ப முக்கியமானது, எந்த மொழிங்கிறது ரொம்ப முக்கியமானது, துருக்கிய மொழியில அவங்களோட சுயசரிதையை எழுதியிருக்காங்க. பாபர் வந்து துசுக்கி பாபரி அல்லது பாபரின் நினைவுகள்ங்கிற சுயசரிதியை துருக்கிய மொழியில எழுதியிருக்காங்க. 200 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவை ஆண்ட முகலாய பேரரசிற்கு அடித்தளமிட்டவங்க பாபர். இதுதான் பாபர் பத்தின தகவல்கள். அடுத்து வந்து உமாயூன். உமாயூனோட ஆட்சி காலம் வந்து கிபி 1530 கிபி 1540 வரைக்கும், அப்புறம் 15 ஆண்டுகள் வந்து அவங்க ஆட்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. கிபி 1555 கிபி 1556 வரைக்கும். உமாயூன் வந்து பாபரோட மரணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய மூத்த மகனாகிய உமாயூனை வந்து கிபி 1530 முகலாய மன்னராக பொறுப்பேற்றாங்க. உமாயூன் பார்த்தோம்னா கிபி 1508 காபூலில் பிறந்தாங்க. இவங்க வந்து அவங்களோட 20வது வயதில் பதக்ஷானோட ஆளுநராக நியமிக்கப்பட்டாங்க. எப்போ பிறந்தாங்கன்னா கிபி 1508 காபூலில் பிறந்தாங்க. 20வது வயதில் பதக்ஷானில் ஆளுநராக பொறுப்பேற்றாங்க. இவங்களோட சகோதரர்கள் யாராருன்னு பார்த்தோம்னா காம்ரான், அஸ்காரி, ஹிண்டான். உமாயூனோட சகோதரர்கள் வந்து காம்ரான், அஸ்காரி, ஹிண்டான். அடுத்து உமாயூன் ஆட்சி ஏற்ற போது பார்த்தோம்னாக்கா நாட்டில் வந்து முறையான வாரிசுரிமை சட்டம் இல்லை. அப்புறம் பார்த்தோம்னா இவங்களை சுற்றி ஒரே எதிரிகளாக இருந்தாங்க. இவங்களை சுற்றிலுமே வந்து ஒரே எதிரிகளாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அவங்க ஆட்சி பொறுப்பேற்றப்ப முறையான வாரிசுரிமை சட்டம் கிடையாது. இதனால பாபரோட மரணத்தை தொடர்ந்து வாரிசுரிமை போர் ஏற்பட்டது. அடுத்து பார்த்தோம்னாக்கா உமாயூனோட உடன் பிறந்தவர்கள் வந்து டெல்லியோட அரியணையை கைப்பற்றதுக்கு ஆர்வம் காட்டினாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா ராஜபுத்திரர்கள் வந்து முகலாயர்களை இந்தியாவிலேருந்து விரட்டுறதுக்கு எழுறாங்க. அதுக்கப்புறம் குஜராத்தை சேர்ந்த பகதூர்ஷாவும் உமாயூனுக்கு அச்சுறுத்தலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வங்காளம் மற்றும் பீகாரை ஆட்சி செய்த செர்கான், அவங்களும் கூட உமாயூனுக்கு மாபெரும் எதிர்ப்பாளராக இருந்தாங்க. இந்த மாதிரி உமாயூனுக்கு சுற்றி பார்த்தோம்னா பகைவர்களாக இருந்தாங்க. அடுத்து கிபி 1539 சௌசாங்கிற இடத்துல செர்கான்ட்ட தோல்வி விடுறாங்க. உமாயூன் வந்து கிபி 1539 சௌசாங்கிற இடத்துல நடைபெற்ற போரில் செர்கான் வந்து தோல்வி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே கிபி 1540 கன்மோசி போரிலையும் செர்சா கிட்ட உமாயூன் வந்து தோல்வி அடைகிறாங்க. அடுத்து அவங்க வந்து அரியணையை இழந்து
பதினைந்து ஆண்டுகள் நாடோடியாக இருந்தாங்க. ஹுமாயூன் வந்து அரியணையை இழந்து 15 ஆண்டுகள் நாடோடியாக இருந்தாங்க. இதற்கு இடையில அமிதாபானு பேகம் அப்படிங்கிறவங்களை திருமணம் செய்கிறாங்க. கிபி 1542 அமரக்கோட்டையில் அக்பர் வந்து பிறக்கிறாங்க. அமிதாபானு பேகம்ங்கிறவங்கள திருமணம் செய்கிறாங்க. கிபி 1542 அமரக்கோட்டைங்கிற இடத்துல அக்பர் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாரசீக மன்னரோட துணையோட காம்ரான்டேந்து காபூலையும் காந்தகாரையும் திரும்ப பெறாங்க. அதுக்கப்புறம் கிபி 1555 டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றி மீண்டும் அரசராகிறாங்க. எப்போனா கிபி 1555 டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றி மீண்டும் அரசராகிறாங்க. ஹுமாயூன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அதிர்ஷ்டசாலி. ஆனால் இவங்க வந்து அதிர்ஷ்டமில்லா பாபரோட மகனாக இருந்தாங்க. ஹுமாயூன் அப்படின்னா அதிர்ஷ்டசாலி, ஆனால் இவங்க அதிர்ஷ்டமில்லா பாபரின் மகனாக இருந்தாங்க. ஹுமாயூன் வந்து கீழே விழுவதற்கு ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதை வந்து தவறவிடும் மனிதர் ஹுமாயூன் அல்ல. வரலாற்று அறிஞர் லேன்பூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா ஹுமாயூன் வந்து வாழ்க்கை முழுவதும் தடுமாறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்று அறிஞர் லேன்பூல் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஹுமாயூன் வந்து வாழ்க்கை முழுவதும் தடுமாறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி 1556 ஹுமாயூன் வந்து இறந்துடுறாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மகனான அக்பரை வந்து வாரிசாக நியமனம் செய்கிறாங்க. அக்பரோட காப்பாளராக பைராம் கானை நியமிக்கிறாங்க. கிபி 1556 ஹுமாயூன் வந்து இறந்துடுறாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மகன் அக்பரை வந்து வாரிசாக நியமிக்கிறாங்க. அவங்களுக்கு அக்பருக்கு வந்து பைராம் கான்ங்கிறவங்கள காப்பாளராக நியமிக்கிறாங்க. தேங்க்யூ.